அமுதம் யூடியூப் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 9 ஏப்ரல் 2020. இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துக்கலாம். இன்று விகாரி வருஷம், உத்தராயணம், சிசிரருது, பங்குனி மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 9 ஏப்ரல் 2020. இன்னைக்கு தேய்பிறை பிரதமை காலையில 6:27 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு விதியை சுவாதி நட்சத்திரம், ஹர்ஷன் நாம யோகம், பவகரணம். நாள் முழுவதுமே இன்னைக்கு நட்சத்திர யோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அமிர்த யோகம், சித்த யோகம் ரொம்ப 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 சிறப்பா இருக்கு. இன்னைக்கு காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை திருவாலங்காடுல மிகப்பெரிய அளவுல எப்பொழுதும் நடக்கும். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை, குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷப ராசியில சுக்கிரன், மிதுன ராசியில ராகு, துலா ராசியில சந்திரன், தனுசு ராசியில சனி கேது, மகர ராசியில செவ்வாய் குரு அதிசாரமாகவும், மீன ராசியில சூரியன் புதனும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு. இன்றைய நாளினுடைய கிரகங்களை நாம் கொடுத்திருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய சுகாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஒரு ராசியினுடைய 4ஆம் இடத்த அதிபதி சுகாதிபதி நல்ல நிலைமையில சஞ்சாரம் செய்யும் போது அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாறுதல்கள் என்பது ஏற்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். மேஷ ராசிக்கு சுக்கிரன் மிகப்பெரிய வலிமையா இருந்தால் நல்ல பலன்கள் எப்பொழுதுமே ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடத்தின் மீது விழுகிறது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நட்பு வகையில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும். பொதுவாக ரிஷபராசின்னு எடுத்துட்டோம்னா அது ஸ்திர ராசி. பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது நிலராசி. அதனால ரிஷபராசியில பிறந்தவாளுக்கு நிலம் நிச்சயமான முறையில் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். 12 ராசிகள் எடுத்துட்டோம்னா உச்ச நீச தோஷம் இல்லாத ராசியில மிதுன ராசியும் ஒன்று. அதனால மிதுன ராசியில இருக்கிறவங்க எப்பொழுதுமே நிதானத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். அதே வேளையில் கோபம்னு வந்துடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப உக்ரமாக இருக்கும். இவங்களுக்கு இவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அது மாதிரி பழகுவதற்கு ரொம்ப ரொம்ப இனிமையானவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய நல்ல வலிமை வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளானது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய வாக்கு வன்மை வெளிப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். கடகராசியில குரு பகவான் உச்சமாவார். அதனாலேயே கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை.
சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொதுவாகவே சிம்ம ராசின்னு எடுத்துக்கணும்னா ரொம்ப 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 தைரியசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள். ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவில் ரொம்ப ஸ்திரமாக இருப்பாங்க. கொடுத்த வாக்கினை எல்லாரும் காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் அகலும், அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டினை உணர்வீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கன்னியராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனுடைய அருட்பார்வை ராசியின் மீது விழுகிறது. பொதுவாக கன்னியராசின்னு எடுத்துட்டோம்னா இவங்க குடும்பத்தினர் மீது அதிக பற்றும் பாசமும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ராசியில் தான் சுக்கரன் நீசமானாலும் கன்னியராசினர் கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்க முடியவங்களாக இருப்பாங்க. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை பெண்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். குடும்பத்தில் சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்கிவிடும். துலாராசிக்காரர்களை பொறுத்தவரை வேலை பார்க்கறதை விட தொழில் இவங்களுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் தொழிலில் இவங்களுக்கு சனி சுகாதிபதி ஆகிறதுனால தொழிலில் கூட்டு தொழில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து செய்யணும். இன்றைய நாளினை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் ஏற்படும். நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. பொதுவாக விருச்சிக ராசின்னு எடுத்துட்டோம்னா தாயாரின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் மற்ற ராசிக்காரர்களோட வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாகவே நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சமூகத்தில் இல்லாட்டாலும் கூட அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதில் யார் ரொம்ப தலைமை பதவியில் இருக்காங்களோ அவங்கள நெருக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வாழ்க்கை ஏற்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மகர ராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இவை எல்லாம் உங்களுக்கு இன்று பரிபூரணமாக கிடைக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை பெண்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக நடந்து முடியும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை பலவிதமான அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெற்றோர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கிவிடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு, புதிய தொழில் முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக மிக ஒரு பொன்னான நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய வாக்கு வன்மை இன்று அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குது. பொதுவாக மீனராசிக்காரங்க ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை உடையவர்களாகவும், தியாக மனப்பான்மை அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள்.
ரொம்ப ரொம்ப ஒரு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பார்கள். இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது பேசும்போதுலாம் நிதானத்தை பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத கருத்து மோதல்கள் ஏற்படலாம். இன்று உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6-9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். மீண்டும் நாளை ராசிகளுடன் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.